வணக்கம், நான் மாரிமுத்து. சப்ஸ்கிரைபர் என்கிட்ட அடிக்கடி கேட்ட அதிகப்படியான கேள்வியில இதுவும் ஒண்ணு, கூட்டுப்பட்டாவை எப்படி தனிப்பட்டாவை மாத்துறது அப்படின்றது. முதல்ல கூட்டுப்பட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு சொத்து ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்களை கொண்டிருந்தால் அது கூட்டுப்பட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு சொத்து அப்படின்றது ஒருத்தவங்க பேர் தானே இருக்கணும், அதே நிறைய பேர்ல மாறுது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில கூட்டுப்பட்டா உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு சொத்தை ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்கும் போது அவங்க ஷேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல எத்தனை பேர் பங்கு போட்டு வாங்கினாங்களோ அத்தனை பேர் மேலையும் வருவாய்த்துறையில இருந்து கூட்டுப்பட்டாவா வாங்கிக்குவாங்க. இது ஏன் கூட்டுப்பட்டாவா போடுறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட அனுமதி இல்லாம இன்னொருத்தவர் இந்த நிலத்தை விற்க முடியாது. இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், கூட்டுப்பட்டா அப்படின்றது நீங்க விற்கணும் அப்படின்னா அந்த கூட்டுப்பட்டால இருக்கிற எல்லாரும் கையெழுத்து போட்டாதான் அதை விற்க முடியும். ரைட், ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்குறாங்க, அவங்க பேர்ல கூட்டுப்பட்டா வருது. இன்னொரு மெத்தட்லயும் கூட்டுப்பட்டா வருது. அது என்ன அப்படின்னா, தாத்தாவோ பாட்டியோ ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்த பிடிச்சி ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணி அவங்க பேர்ல பட்டா வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தாத்தா அல்லது பாட்டி அவங்க பேரில் இருக்கிற சொத்தை தனக்கு பின் யார் பேரில் வரணும் அப்படின்றத எழுதி வைக்கல அப்படின்னா, அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு யாரெல்லாம் சட்டப்படி வாரிசுதாரர்களோ அவங்க பேரில் கூட்டுப்பட்டாவாக மாறிடும். தாத்தா பாட்டின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்பா அம்மா யார் உணவு வாங்கியிருந்தாலும் அவங்களோட பிள்ளைகளும் வாரிசுதாரர்கள் தான். இதை நீங்கள் பொதுவாக சொல்ல போனால், ஏதோ ஒரு நபர் அவர் பேரில் ஒரு சொத்து இருக்கு, அவர் இறப்பிற்கு முன்பே இன்னாருக்கு தான் இந்த சொத்து போகணும் அப்படின்னு உயில் எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்க. அவர் இறப்பிற்கு பிறகு சட்டப்படி யாரெல்லாம் அவங்களோட வாரிசுதாரர்களோ அவங்களுக்கு அந்த சொத்து போயிடும். இப்படி ஒருத்தரோட சொத்து தானா அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டா போகாது. இந்த வாரிசுதாரர்கள் என்ன பண்ணணும், நான் தான் அவருடைய வாரிசு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும், வருவாய்த்துறையில கொடுக்கணும். ஏற்கனவே சொத்து யார் பேர்ல இருக்குதோ அவங்க பேர்ல பட்டா இருக்கும், அந்த பட்டா அவருடைய இறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் வச்சு தான் வாரிசு சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. இது மூணுத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா, யாரெல்லாம் வாரிசுதாரோ அவங்க பேர் எல்லாமே கூட்டுப்பட்டாவாக வருவாய்த்துறை பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்படும். இப்படி இருக்கிற கூட்டுப்பட்டா எப்படி தனித்தனியாக நீங்கள் மாற்றுறது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு நாலு பேர்னு வச்சுக்கோங்க வாரிசுதாரர். இந்த நாலு பேரும் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து அப்படின்றத இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பாகப்பிரிவினை பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை வச்சு நீங்கள் வருவாய்த்துறையில் தனிப்பட்டாவுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேரில் தனிப்பட்டாவாக வருவாய்த்துறை பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்படும். ஒரு சில பேர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க, அதில் ரெண்டு பேர் ஒத்து வராங்க, ரெண்டு பேர் ஒத்து வர மாட்டாங்க, இல்லை மூணு பேர் ஒத்து வராங்க, ஒருத்தவங்க ஒத்து வர மாட்டாங்க, பாகப்பிரிவினை பண்ணுறதே வரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வேறு வழியே இல்லை, நீங்கள் கோர்ட்டில் கேஸை போட்டு அதுக்கு தீர்வு காண்றது தான் பெஸ்ட்டு வழி. ஏன்னா கோர்ட்டில் நாலு பேருமே கூப்பிட்டு பேசுவாங்க, சட்டப்படி யார் யாருக்கு எவ்வளோ போகணுமோ அங்கே தீர்ப்பாகும். அதை வச்சு நீங்கள் பத்திரம் பதிவு செய்து அந்த பத்திரத்தை மறுபடியும் வருவாய்த்துறையில் கொடுத்து தனிப்பட்டாவை மாற்றிக்கலாம். எப்பயுமே ஒரு பெஸ்ட்டு வழி அப்படின்றது, யார் பேரில் சொத்து இருக்குதோ அவங்க உயிரோடு இருக்கும்போதே அந்த சொத்து யாருக்கு போகணும் அப்படின்றத உயிலாக எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா, அல்லது அவங்களோட வாரிசுதாரர்களுக்கோ யாருக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பின்னாடி அவங்களோட வாரிசுதாரர்கள் இந்த மாதிரி அடிச்சிக்க மாட்டாங்க. சொத்து வச்சிருவோம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, எங்கே நம்ம சொத்தை எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வயசான காலத்தில் நம்மளை சரியாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற பயத்தில் இவங்க எழுதி கொடுக்காமலே போயிடுறாங்க. இதனால் இவங்களுக்கு அப்புறம் வர தலைமுறைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் படித்தது தான், அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டாங்க, ஆனால் பிள்ளைங்க அப்பா அம்மா சரியாக பார்த்துக்கல. இந்த சமயத்தில் அவங்க எழுதி கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளாகி நீங்கள் பெற்றோர்களை கவனிக்கலை, அதனால் இந்த பத்திரமே செல்லாது அப்படின்ற மாதிரி கலெக்டர் உத்தரவு போட்டு திரும்பவும் அப்பா அம்மாவுக்கே அந்த சொத்து போயிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே ஒரு கண்டிஷன் மாதிரி கூட போட நீங்கள் பத்திரம் எழுதலாம், இந்நேரம் நான் எழுதி கொடுக்குறேன், ஏன்னா உங்க நல்லா பார்த்துக்கல அப்படின்னா எந்த நேரத்தில் வேணால் நான் கேன்சல் பண்ணுறது எனக்கு உரிமை இருக்குதுன்னு ஒரு லைன் சேர்த்துக்குங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா எழுதாமல் போயிடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி வரவங்க போட்டி பொறாமன்ற பேரில் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொத்து சம்பாதிச்சதே உங்களுக்கு பின்னாடி வரவங்க சந்தோஷமாக இருக்கும்ன்றதாக தான். அந்த சொத்தாலேயே அவங்க அடிச்சுக்கிறாங்கன்னும் போது அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறவங்களாம் நீங்கள் இருந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் இருக்கும்போதே யார் யாருக்கு எவ்வளோ போகணும் எழுதி வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் ஒரு பெஸ்ட்டு வே. கூட்டுப்பட்டா தனிப்பட்டா இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த தகவல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.